இது திருநெல்லி கிராமம். தமிழ்நாடு வரைபடத்திற்குள் இடம்பெற முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ அழகு நிறைந்த கிராமங்களில் ஒன்றுதான் இந்த திருநெல்லி கிராமம். மின்சாரம், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இங்குள்ள ஓரிரண்டு பண்ணை வீடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. நாகரீக உலகில் மண்ணையும் உழைப்பையும் மட்டுமே நாகரீகமாக கருதும் மக்களும் இங்கு உள்ளனர். இவள்தான் இலை. நானும் இவர்களைப் போல் சாதனை பெண்ணாக மாறுவேன். இந்த கிராமத்தில் உள்ள யாராலும் தொட இயலாத உயரத்தை நான் தொடுவேன் என்ற லட்சிய உணர்வோடு வாழ்பவள். கல்வியில் மட்டும் இல்லாமல் தனித்திறமையிலும் மிகவும் திறமைசாலிதான் இலை. அதனாலேயே தனது ஆசிரியர்களுக்கு இடையேயும் நண்பர்களுக்கு இடையேயும் மிகவும் பிரியமானவள். சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நேரத்தை புரிந்து கொள்ள தனது பேராசிரியரின் உதவியுடன் ஒரு கடிகாரத்தை தயாரிக்கிறாள் இலை. வீட்டுக்கு போன கையோட துணி எல்லாம் இஸ்திரி போட்டுறணும். என்ன கறி இருக்கிறது போதும்ல? ஆ போதுமா. ஏ ராமாயி, நான் பார்க்கும் போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யற. கூட மாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? அந்த கொடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான். ராத்திரியில பால்ல உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்றாரு என் புருஷன். நல்லா இருக்கு. அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதா? அவளோட படிப்பு கெட்டுடுமா? அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா? ராமாயி, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, செல்லமும் கொடுக்க கூடாது. அது ரெண்டும் தானே என் வீட்டுல நடக்குது. அக்கா, அவளை நல்லா படிக்க வை, படிச்சு பெரியால ஆகட்டுமேக்கா. பெருசா பேச வந்துட்டா. ஏய், வேலை வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறல்ல, அந்த திமிரு உனக்கு. வாடி. ஏண்டா மணிகண்டா, மாமா தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாய்ச்சணும், மறந்துட்டியா? சரி மாமா. உங்ககிட்ட என்னத்தை சொல்ல? ஏப்பா மாரிமுத்தே, டவுனுக்கா போயிட்டு வர? என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. ஆமாண்ணே, மறந்துட்டேன். என்னண்ணே? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம தோட்டத்துல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது. காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கல. நீ போறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்கு தான் கேட்டேன். வெடி மருந்து தானே எங்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேனே. இல்ல இல்ல இல்ல, வேணாம், உனக்கு வேணும்ல வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமா, இப்ப எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த? நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம், இந்த கணக்கு பாக்குற மிஷின், இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேன். அதனாலதான் மறந்துட்டேன். உனக்கு எப்பவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா. இதுல எங்க எங்களை ஞாபகத்துல வச்சுக்க போற? ஆமா, ஏன் படிப்புக்காக இவ்வளவு பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? எனக்கு என்னம்மா இதுதான உனக்கு தேவை? அப்ப நான் ஆசைப்படுத்த உங்ககிட்ட சொல்லவே இல்ல. நீ இந்த நோட்ல என்ன எழுதி இருப்பனு எனக்கு படிக்க தெரியாதுமா, ஆனா உன் மனசுல என்ன எழுதி இருப்பனு எனக்கு படிக்க தெரியுமே. Thank you அப்பா. அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்வாங்களேமா, வெல்கம். ஹா வெல்கம். ஐயோ வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தான் நானும் சொன்னேன். ஐயோ நல்ல பொண்ணு மணி. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிடட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன், கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரிமா. அம்மா இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா, குடல கூழ் கழுதுச்சான், கொண்ட போவு கழுதுச்சான், அப்பனுக்கு பொண்ணுக்கும் காச கரியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க.
நான் வரேன். இருடா ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா பண்ணை வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. நான் போக மாட்டேன், எனக்கு படிக்க வேண்டிய இருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. எல்லாம் பத்தா அப்ப வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத. போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் போற. ஏங்க இந்த காப்பி தண்ணிய கொண்டு போய் குடுக்க சொல்லுங்க. அவ பத்தாம்பு கடைசி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அழாத. நீ பள்ளிக்கூடம் தெருப்பக்கம் கூட போனது இல்ல. ஆமா உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது. ஆமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி பிள்ளையோ அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும் இந்த குடும்ப விலங்கன மாதிரிதான். இப்ப எதுக்குடி குதிக்கிற? அறிவு இல்ல? காபி சூடாறதுக்கு முன்னாடி உன் தம்பியை கொண்டு போய் கூட. இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்ன என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெட்ட பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போவது? இந்த புடி குடி. அவன் என்னோட தம்பி, நானே கொண்டு போய் குடுக்கறேன். சலோ சலாத அலத அலதரா சலோ. படிக்கிற புள்ளைய கட்டாம போடி. சவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலைய எடுத்து நல்லா இருக்கணும். ஆமா பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான் படிக்கிறாளா. மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட தொட வேணும் பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே? நீ இதுக்கு வந்த இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல. ஆமா அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா. நான் இல தான் வருவான் நினைச்சேன். நீ ஏங்க கஷ்டப்படுற? ஆமா அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச விடுக்கா. கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போற, அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போற. இப்ப அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா உனக்கு தெரியாதா அவ மேல நான் உசரையே வச்சிருக்கேன். டேய் என்னடா பண்ற? அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாம? பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆ ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்ன என்னம்மா, தூங்குற நேரமா இது?
ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? 10 நிமிஷமா. முதல்ல நான் வந்து எழுப்பும் போது 10 நிமிஷம் தானே சொன்னேன். எழுந்துடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலடி உனக்கு இருக்கு? இல்லனா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் பூரா தூங்கு. யார் வேணாலும் சொன்னா. அப்பா பாருங்கப்பா, எவ பேர சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேர சொல்லி என்ன குத்தி காட்றா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு? போய் வா, வேலைய பாரு, போ. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியோ போங்க. இந்த 10வது பரிச்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவே. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்ரா சொல்றா எல்லாம் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுத கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதத்தாண்டா நானும் சொல்றேன், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய் சுத்தி வளைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா நான் சொல்லலையா, சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. ஏய் அப்படி சொன்னவ மட்டும் என் கையில கடச்சான், அவ சங்க அறுத்து சங்கூதிடுவேன். சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. டேய் விலங்கு அவுத்து விட்டா விரலாய் ஆடுவாண்டா. என்ன தவிர வர யார பார்த்தாலும் கடிச்சு கொதறிடுவாண்டா. அவன் ஒரு மிருகம், அது உனக்கு தெரியாது. அதான் நமக்கு வேணும். நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்ல கஞ்சா ஏத்தி விட்டுருங்க. கடிச்சு கொதறுவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா, மாரிமுத்த இவன் கடிச்சு கொதறதுல நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. ஏன் உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகனு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும் அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயா கூலி வாங்குற ஒருத்தரோட பொண்ணு கூலி கொடுக்கிற ஒருத்தரோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது. பகவானே எல்லாரையும் காப்பாத்துப்பா. Thank you.
அடி ராமாயி, உழுது விடுஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ஏ ராமாயி, எந்திரி. தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இல்லை, எழுந்துருமா. முதல்ல இதை குடிமா, நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன, எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா. அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா. எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா, இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை, பெரிய பரீட்சை, பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா, பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு, எழுந்திருடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு எழுந்திருடா. அப்பா
நீதான் வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கணும், எனக்கு பரீட்சைக்கு போன
மரியாதையா போய் நீயே குழந்தைய தூக்கு. இனிமே பால் கறந்து தான் அவளுக்கு கொடுக்கணும். வேணா இப்ப பாத்து கேடி, ஒண்ணே இப்ப மாடு முட்டி கீழே தள்ளல. என் பேர் அன்பில்லடி. ஆமா, மிருகத்துக்கு யார அன்புன்னு பேர் வச்சா? ஒரு வாளி தண்ணி மோடுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. தினமும் அம்மா எவ்வளவு தண்ணி மோடுறாங்க, எவ்வளவு வேலை பாக்குறாங்க. பாவம் அம்மா, ரொம்ப சுடுது. நான் தான் பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா என்ன, என் செல்லம் இல்ல. பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தாக தெரியலையா? ஐயே, ஏய் போடா. கிமு 4 நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம் பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய சாப்பாடு கிடையாது. அன்றைய இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்ப கலையிலும் ஓவியங்களிலும் அந்த பக்கம் கொண்டு போய் கழுவி விடு, எனக்கு இங்க வேலை இருக்கு. அவ ஓ தங்கச்சி தானடா. ஓட்ட எச்ச காட்டி சொல்றது, இதெல்லாம் பொம்பளைங்க இல்லனே. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்க. பொம்பளை வேலை பொம்பளை வேலைன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா? நான் ஆம்பளை தான். பேசாம தூங்கிடு பாடி. உனக்கு எனக்கு சாப்பாடே கிடையாது. பட்னி தான், பெரிய ஆம்பளை இல்ல. நீயே சமைச்சு சாப்பிடு. அழாத மா, அழாத. ஒண்ணும் இல்ல. அக்கா பாலாட்டி வச்சிருக்கேன், இப்ப கொடுத்துடுறேன். அழாத,
முடியாது போட. இந்த பால குழந்தைய கொடுத்தாதானே அவன் ஸ்கூலுக்கு போவா. அவ எப்படி போவான் நானும் பாக்குறேன். இதோ அவ்வளவுதான். ஏய் குழந்தைக்கு யாச்சு வச்சு பல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சிருக்கேன். எப்படி நீ ஸ்கூலுக்கு போவ? நையடா ஆண்டி அந்த குழந்தைய கொடுத்துட்டு போவ. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ இல்லடா இந்த புடிச்சுக்கோ. என்ன இல்ல அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த அன்பு பையனும் போக்கு காட்டிட்டு ஓடி போயிட்டான். வீட்டுல வேற யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் குழந்தை பாத்துக்கிறீங்களா? இங்க பாருடி எவ்வளவு துணி இருக்கு. இதையெல்லாம் துவைச்சு காய வச்சு கவுண்டர் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு கடைசி பரிச்சக்கா. எழுதலன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் வீணா போயிடும். என்ன என்னடி பண்ண சொல்ற? வாங்க செல்லோ வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரிச்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாக்கு தெரியவே தெரியாது. இல்லை எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்ன படிக்க வச்சிருந்துருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாக்கா.